ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான இன்ஸ்டன்ட் ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலில் ஒரு கப் அளவுக்கு வீட்டில் அரைச்ச ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் சீரகம், முக்கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி, அரை கேரட் துருவி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி கீரை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு மாவு கரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரவா தோசைக்கு கரைக்கிறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி பதமாக கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்ச உடனே நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தவா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரவா தோசை ஊற்றுறது போல் ஃபஸ்ட்டு சுற்றி விட்டு ஊற்றிட்டு அடுத்ததாக சென்டரில் ஃபில் பண்ணிடணும். அடுத்ததான் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டன்ட் ராகி தோசை. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி சட்னியும் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற ஹெல்தி ரெசிபி மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.